அனைவருக்கும் வணக்கம். சற்றம் குறித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை கரையை கடக்கும் பிபர்ஜாயில் புயல் காரணமாக கடலோர பகுதிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப்பிடமாக கற்றுக்கையும் பாருங்கள். உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். நாளை கரையை கடக்கும் பிபர்ஜாய் புயல் கடலோர பகுதிகளுக்கு முக்கிய எச்சரிக்கை. புயலின் நிலவரம் என்ன என்பது தற்போது பார்க்கலாம். நேற்று 13/6/2023 வடகிழக்கு மற்றும் அதனையொட்டிய மத்திய கிழக்கு அரபிடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த பிபர்ஜாய் புயல் மிக தீவிர புயலாக வலுவடைந்து வடக்கு திசையில் மெதுவாக நகர்ந்து இன்று 14/6/2023 காலை 8:30 வடக்கு மற்றும் வடகிழக்கு திசை அரபிக்கடல் பகுதி மேற்கு தென்மேற்கு திசையில் சுமார் 280 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. இது மேலும் வலுப்பெறக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். மேற்கு வடமேற்கு திசையில் சுமார் 340 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். பிபர்ஜாய் புயல் வடகிழக்கு திசையில் நகர்ந்து தற்போது வரை தமிழகத்தில் மழையின் தாக்கம் இதனால் நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக நாளை நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் என அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தென்காசி மற்றும் சென்னை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் கனமழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக சூறாவளி காற்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வான பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசம் அவ்வப்போது இடிநாக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. சூறாவளி காற்று 55 கிலோமீட்டர் நாளை நாட்கள் வீசக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் குமரிக்கடல் பகுதி, மன்னார் வளைகுடா பகுதியில், தென் தமிழக கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். அந்தமான் கடல் பகுதி மற்றும் அதனையொட்டிய தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் சூறாவளி காற்று 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றால் நாளை நாட்கள் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.